ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், அப்படின்னா என்னது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இத்தனைக்கும் அவர் ஒரு கிறிஸ்தவ பையன்தான். நல்லா ஒன்று நினைவில் வச்சுக்கோங்க, யோவான் 3:5 சொல்லப்பட்டபடி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த வசனத்தில் வர ஆவிதான் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை குறிக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், அப்போ ஏசப்பா வருகையில் போயிடலாம், நம்ம கிறிஸ்டியன், நம்ம ஏசப்பா கூட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சின்னு இருப்போம். இந்த 2 விஷயமும் பப்ளிக் எக்ஸாம் ஹால் டிக்கெட் மாதிரி தான். இந்த அபிஷேகம் இல்லைன்னா நம்மளால் பரலோகத்துக்குள்ளே 100% போகவே முடியாதுங்க. ஒரு எக்ஸாம் எழுத ஹால் டிக்கெட் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் அந்த என்ட்ரா எக்ஸாம் உள்ள என்ட்ராக அந்த ஹால் டிக்கெட் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் தான் நம்ம பரலோகம் என்னும் ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ராக பரிசுத்தாவின் அபிஷேகம்ன்ற ஒன்றும் மிகவும் முக்கியம். அன்பார்ந்த வாலிபனே, இந்த உலகத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நம்மளால் மட்டும் எப்பவும் ஜெயிக்கவே முடியாதுங்க. ஏன்னா நம்மளை ஜெயிக்க பிசாசு விடவே மாட்டான். அவனுடைய பாவ கரைகளினால், அவனுடைய தந்திரத்தினால் நம்ம எல்லாரும் எப்படியாவது அமிழ்த்துவான். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு உண்டு இல்லை.